தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்பு வருகின்றோம். ஒரு நிமிஷம் இங்க எல்லாம் இருக்கப்படாதியா, அங்க போ. என்ன கலாட்ட சார், அந்த ஆள் இப்பவே ரொம்ப புல்லு, திரும்பவும் ஃபுல் பாட்டில் ரம்மும் பீரும் கேட்டு கலாட்டா பண்றான். நான் பேசிக்கிறேன், நீ போ. மேனேஜர் நீயுமா உட்காருங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, நம்ம ஹோட்டல்ல கலாட்டா. மிஸ்டர் எங்க ஆள கண்ணா, இதுக்கு மேல எதுவும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இடத்த காலி பண்ணுங்க. யாரடா காலி பண்ண சொல்ற? என்னையா காலி பண்ண சொல்ற? உன்னை காலி பண்றா? என்ன சார், அவன் அடிச்சுட்டானு பயப்படுறீங்களா? வேற என்னப்பா செய்ய சொல்றேன், ரொம்ப பிஸியான நேரம், அவனும் முரடனா இருக்கான். அவனை வெளியில அனுப்பணும், அவ்வளவுதானே? அதை மட்டும் நீ செஞ்சிட்டா உன் போட்டோவுக்கு பூ போட்டு ஊது பத்தி கொடுத்து வைப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா சார், முதல்ல நான் அவனை வெளியே அனுப்பிடுறேன், நாம் அப்புறம் பேசிக்குவோம். சரிங்க. மிஸ்டர் மரியாதையா கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன வெளியே போசுறதுக்கு நீ யார? உங்க அப்ப சத்தம் இல்லாம வெளியே போகல, எலும்பு ஒட்டிச்சிருவேன். பிரதர், உன் உடம்புல இருக்கிறது எலும்பு, என் உடம்புல இருக்கிறது இரும்பு. Thank you.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க தேங்க்ஸ்க்காக செய்யல. நம்ம ரேட் ஆள் உனக்கு 1000 ரூபாய். இது இல்ல, இன்னும் 10 பேர் வந்தாலும் சொல்லி அனுப்புங்க. கதம் ஹோகையா? இந்தாங்க. என்னங்கடாது, இப்படி அல்பத்தனமா 1500 கல்லா அடிச்சுக்கிறீங்களா? நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா லட்சம் லட்சமா தர்றேன். லட்சமா? என்னங்கடா பேக் மாதிரி பாக்குறீங்க? ஆளை பார்த்தா 5 ரூபாய் கூட புறமாட்டான். இவன் லட்சத்தை பத்தி பேசுறானே நினைக்கிறீங்களா? என் உருவத்தை பார்த்து இட போடாதீங்க. பேக்ரவுண்ட் பெருசு, ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே, அட்வான்ஸா ஒரு 5 விட்டு? 5 என்ன, 10 புடி. ஆனா என் கூடவே வா. டேய், என்னடா படந்த கட்டி பயமுறுத்துறான், பயமா இருக்கு. டேய், வலுவில் வந்து சீதவே வேண்டாம்னு சொல்ல வேணாம்டா. இதை பாரு, எங்க பாலிஸ் என்னன்னா, கையில பணம் கிடைச்சிருச்சுன்னா கடைசி நயா பைசா வரைக்கும் செலவழிச்சாதான் எங்களுக்கு தூக்கம் வரும். வரும் இதன் தத்துவத்தை சொல்லும் இருட்டு, இந்த புத்தகத்தை மெல்ல புரட்டு. இதன் தத்துவத்தை சொல்லும் இருட்டு, முன்னும் பின்னும் ரெண்டு பக்கம் அச்சடிச்சு வெச்சிருக்கும் நல்ல பள்ளியாரை சம்பவங்கள் வாலிபத்தின் சங்கதிகள் புத்தகத்தை மெல்ல புரட்டு.
பழையோசை கேட்டால் என்ன, விழி ஜாடை பார்த்தால் என்ன, மயங்குமோ கலங்குமோ என் மனம் தானே, ஒருபோதும் ஆசை இல்லை உதவாது காதல் தொல்லை, உலகிலே இதுவரை தனிமரம் நானே, கன்னியழகு தத்தி வர கண்டு ரசிப்பேன், கண்ட வரையில் போதுமென போதுமென எட்டியிருப்பேன், சுகமான சங்கீதம் கேட்டாலே சந்தோஷம், இந்த மனம் உன்னுடைய சொந்த மனம் இல்லை, அடி கொஞ்சுவதை கெஞ்சுவதை மெல்ல மெல்ல விட்டு விடு, புத்தகத்தில் என்ன இருக்கு, ஒரு தத்துவமும் இல்லை எனக்கு, இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு, ஒரு தத்துவமும் இல்லை எனக்கு, கண்ணிலொரு மோகமில்லை நெஞ்சிலொரு தாகமில்லை, கட்டழகை கொட்டதில்லை காதல் என்னை சுட்டதில்லை, புத்தகத்தில் என்ன இருக்கு, எவ்வளவு நேரம் நாயா கண்ணை கட்டி கூட்டிட்டு போவ, ஏண்டா கண்ணை அரிக்குதுடா, அரிக்கிற இடத்தை காட்டு சொரிஞ்சு விடுறேன் இங்க, அடே போற இடம் தெரியக்கூடாது அப்படிங்கறத உங்களை கண்ணை கட்டி கூட்டிட்டு போறேன். ஆமா எங்க கண்ணை மட்டும் தானே கட்டியிருக்க, டிரைவர் கண்ணை கட்டலையே, அவருக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது, சும்மா தமாசு சொன்னப்பா. ஏப்பா ஒரு சிகரெட் இருக்கா, கண்ணை கட்டிட்டு சிகரெட் பிடிக்க அப்படியா, என்னங்கடா அது, திறமையா செஞ்சிட்டா உங்களை எங்கயோ வைப்பேன், நீங்க எங்கயோ போயிருவீங்க, போறது இருக்கட்டும், முதல்ல வேலையை சொல்லியா, சொல்றது இருக்கட்டும், எல்லாரும் அந்த டிவியை பாருங்க, இதுதான் ஜெனரல் பிரபாகர் வீடு, ஏகப்பட்ட கட்டுக்காவல், இவர்தான் பிரபாகர், கூட இருப்பது அவருக்கு அடுத்தபடியா உள்ளவர் விஜயகுமார், பிரபாகரின் ஒரே மகள் உமா. உமாவோட நிற்பவள் அவளை பார்த்துக்கிற மிஸ் ராதா, நீங்க பிரபாகரை கொல்லணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திட்ட அம்பலம், அப்புறம் நீங்க நம்ம பேசாம நம்ம ரூட்லயே போயிடுவோம், அதுவும் கஷ்டம், உங்களை கூட்டிட்டு வந்து விஷயத்தை சொல்லிட்டோம், ரகசியம் தெரிஞ்ச உங்களை வெளியே விட்டுருவோமா, அப்படியே போனால் நீங்க போக மாட்டீங்க, உங்க பணம் தான் போகும். சுமாரியா எவ்வளவு பெரிய விஷயம் சார், நாங்க தனியா தங்கி திட்டம் போடுறதுக்கு வசதியா ஒரு இடம் தேவை, அப்பதான் மண்டையை பிச்சுக்குவியா, ஓகே காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முகம் சுளிக்காம நாங்க கேக்குறப்பெல்லாம் பணமும் வசதியும் செஞ்சு தரணும், சம்மதம் வேற ராக்கப்பா, டீல் ஓவர், நீ இவங்க கூடவே இர், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. வாங்கடா, என்னங்கடா மரியாதை, ஓ மரியாதையா, வாங்கங்க அப்ப போலாம், வாங்கங்க, பாத்தீங்களா இதுதான் நீங்க தங்க போற வீடு, பெரிய பங்களா அரண்மனை மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பங்களாவை எல்லாம் நீங்க ரோட்ல போறப்ப வேடிக்கை பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு தங்க போறீங்க, இங்க எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும், பெரிய கிரிக்கெட் வீரர் பந்து போடுறாரு, டேய் கேட்க வேண்டியதை கேளுங்க, திங்கிற ஐட்டத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து தள்ளுறேன், எவனோ இடிச்ச வாயம் கொடுக்கறா வலுத்த வாயம் திங்கலாம்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாதீங்க, அப்படி கட்டினீங்க உங்க கோட்டையெல்லாம் தூள். என்னடா பணத்தாலே மிரட்டுறான், டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டமா, நான் பாத்துக்கிறேன், ஏய் சாத்தா அசல் பொறுக்கிங்கற காட்றியா, வா ஏ ஏய் எங்க திறமைய பார்த்தானே கூடிட்டு வா,
ஏன் பொறுமையை சோதிக்கிறேன்? ஏன் என்ன? ஏய் தீனிங்கடா திங்கல அப்புறம் திட்டா திட்டா திட்டம் ரெடி. அப்ப திட்டு. ஏய் போடா, அது ஒண்ணு பெருசா இல்ல, ஒரு 10 15 ஐட்டம் அசைவம் அவனுக்கு ஒரு ஆஃப். போடா எனக்கு வேணும். என்ன கோச்சுக்கறாரு? போடா போட்டு ஒரு ஃபுல் ஜானி வாக்கர் 24 மணி நேரத்துல திட்ட ரெடி. அப்புறம் ஜெனரல் ஆவு. டாடி என்னம்மா? யெஸ் ஸ்பீக்கிங். என்ன அப்படியா? ஐல் பி தி ரைட் நவ. ஓகே என்ன வேலை செஞ்சிருக்கேன்? வேண்டாமா திட்டமா நடத்திட்டு திட்டம் எல்லாம் கொட்ட அடிக்கிறீங்க. என் தலை எடுத்து கொண்டு வர்றேன். வேண்டாவாய். ஏண்டா பேரஞ்ச மாதிரி இருக்க? டேய் ராஜா, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். டேய் நான் அதை விட பயங்கரமான கனவு கண்டேன்டா. இல்ல நான் சொல்லிறேன். டேய் டேய் நான் சொல்லிறேன்டா. ப்ளீஸ் நான் சொல்லிறேன். சரி சொல்லி தர. என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஜெனரல போய் அடிக்கிறோம். ஆனா அவரு நம்மள அப்ளோ சுடுற மாதிரி சுட்டுறாரா. டேய் இதே மாதிரி தான்டா நானும் கனவு கண்டேன். ஆனா எண்ட்ல ஒரு பெரிய திருப்பம். எது திருப்பம்? ஜெனரல் சுட்டது என்ன, செத்ததே நீ. அப்பா இந்த ஜெனரல் வேணாம், இந்த குழந்தை வேணாம், எனக்கு இந்த சாவு வேணாம். அளவுடே அளவுடே. டேய் டேய் வாங்க 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 வலது கால் எடுத்து வாங்க. அதான் வலது கால்.
யாரியா நீ? என் பேர் எப்படி ராகப்பான்னு கூப்பிடுற? நெத்தில அடிச்ச மாதிரி தெலுங்கு பட வில்லன் மாதிரி இருக்கிற உனக்கு யாரியா வேணும்? மருமவன் ராஜாவ மாமா சோமு கூப்பிடுறாருன்னு சொல்லு. ஓ மாமா நீங்களா? என்ன மாமா இது? ஆண்டிங்க கல்யாணத்துல அனாதைக்கு பூந்த மாதிரி தாடியோட பூந்துட்டீங்க. கூட்டி வரட்டுமா? பாபா பா 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 பா, நான் உங்க அப்பா மாதிரி எனக்கு ஒரே மக, அவளுக்கு ஒரே புருஷன். 5 வருஷமா குழந்தை இல்ல. ஏறாவது டாக்டர் வீடு இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, சுத்தாத மரம் இல்ல. எல்லாருமாக இடவெளி இல்லன்னு பாக்குறோம். அதனாலதான் உன்னைங்க கூட்டியாண்டேன். அப்பா எடுத்துக்காத, வேற இடத்துல பாத்துருக்கோம். மாமா கூப்பிட்டீங்களாமே, வேலைக்கார சொன்னா. வேலைக்கார? யாரும் பேசக்கூடாது, ஷூட் பண்ணிட வச்சாக்குறத. நீங்க தொட்டுக்குங்க. இதான் என் மாமன் அழகாருக்கன்னு பாக்குறீங்களா? அவங்க அம்மா ஜாட. இது என் மருமாவன் ராஜா. அப்ப நானு நீ தனியா வர்த்தனும். பாவம், உங்களுக்கு குழந்தை இல்ல, வாரிசு இல்லாம எங்கிறீங்க. இதுங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆதரை காலி இல்லாம அன்புக்காக எங்குதுங்க. அதாமா கடவுளோட திருவிளையாடல். இந்த குழந்தைங்க இல்ல, ஏதாவது ஒரே ஒரு குழந்தைய நாங்க தத்தெடுத்துக்கலாமா? உங்களை மாதிரி பிள்ளை இல்லாதவங்க ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சா நம்ம நாட்டுல அனாத குழந்தைங்களே இருக்காது. என்ன தத்துவம், என்ன தத்துவம் மேடம்? நாங்க இந்த குழந்தையே தத்தெடுத்துக்கிறோம். இவ பேர் அம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க விடுதிக்கு வந்து முறைப்படி எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க. மாமா அந்த அம்மா கையில 25,000 ரூபாய் கொடு. அனாதை விடுதிக்கு கொடுத்ததான் அக்கவுண்ட்ஸ்ல எழுதிக்க. என்னடா 25,000 ரூபாய் வேலைக்காரன் கொடுக்கறாடேன்னு அதிசயமா பாக்குறீங்கள? எங்களுக்கு வேலைக்காரன் அவ்வளவு நம்பிக்கை. ஜெனரல் குழந்தை. இந்த ஒரு வார்த்தையை வச்சே கொள்றானே. கொடு பணம். பணம் அப்ப நீங்க போயிட்டு வர்றீங்களா? நான் போயிட்டு வரேன் அன்பு சகோதரர்களே. ஜெனரலோட குழந்தை உங்ககிட்ட எப்படி? அது ஜெனரலோட குழந்தை இல்ல, ஒரே உருவ ஒற்றுமை இருக்கிற ஒரு அனாத குழந்தை. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜெனரலோட குழந்தைய கடத்திட்டு இந்த குழந்தைய அங்க மாத்த போறோம். அந்த குழந்தைய வச்சுதான் ஜெனரல க்ளோஸ் பண்ண போறோம். அப்போ நீங்க க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. அட்வான்ஸ் எதுக்குடா வாங்குனீங்க? நான் குழந்தைக்கே கொடுத்துருப்பேன். ஏய், அந்த இடத்தை யாருமே நெருங்க முடியாது. எங்களால நெருங்க முடியாதது நெருப்பு ஒண்ணுதான். நெருப்ப கூட அணைச்சிடலாம், ஆனா அந்த குழந்தைக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்காளே ராதா. அவளை நீங்க அணைக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். ராதாவுக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் அவ ஜெனரலோட குழந்தைய விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போவா. இது ஒண்ணு போதாது. அம்மா ஸ்கூல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சது. பாக்குறதுக்கு நீயும் இல்ல, காட்டுறதுக்கு அப்பாவும் இல்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல எனக்கு யாரும் இல்ல. நான் உனக்காக தானே இங்க இருக்கேன். நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பிரியமா இருந்தாலும் நீங்க அம்மா இல்லையே, நீங்க ஆண்டி. உங்களை என்னால அம்மாவை பார்க்க முடியலையே. ஆபீசர்ஸ், ஐ திங்க் இந்த சிச்சுவேஷனை நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாட்டுக்காக நாம எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், ரைட்? ஃபாரின் ஹேண்ட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் மேட்டர் நான் சொன்னபடி எல்லா ரெஜிமெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யூ மே டிஸ்பர்ஸ். மிஸ்டர் சங்கர் சார், இனிமேல் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லெட்டர் சார் தரவா செக் பண்ணுங்க.
முக்கியமானது என்னுடைய பார்வைக்கு வந்தாகும். எஸ் சார். யூ மே கோ. எங்க? எஸ். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆ. எத்தனையோ விஷயத்தை கவனத்தில் வச்சிருக்கு நீங்க. ஒரு சின்ன விஷயம், சில்ட்ரன் சைக்காலஜி மறந்துட்டீங்களே. அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்காக கப் வாங்கிட்டு வந்திருக்கா. அத உங்ககிட்ட காட்டுறதுக்காக ரொம்ப சந்தோஷத்தோட காத்துட்டு இருந்தா. ஆனா வழக்கம் போல நீங்க பரிசு பாராட்டோட பதவி உயர்வு கிடைச்ச அன்னைக்கு ஆல் தி பெஸ்ட் பிரபாகர். தேங்க்யூ சார். பதவி உயர்வு கிடைத்த பிரபாகர் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த பதவி உயர்வுக்கு பரிசு அவங்க மனைவி உயிரை பறிக்க போகிறோம். நீங்க அவளை காப்பாத்த நினைச்சா அது முடியாத காரியம். வீட்டை நெருங்க முடியாதபடி வெடிகுண்டுகள் வைத்திருக்கிறோம். அந்த பரிசை மகிழ்வோடு ஏத்துக்கணும். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள விரோதிகள். Damn it. ஹலோ, ஹலோ தேவ். ஹலோ, மிஸ்டர் பிரபாகர். சார், உங்க மனைவி எழுந்ததுக்காக இந்த ராஜினாமா கடிதமா? இல்ல சார், குழந்தைய காப்பாத்தணும் வேண்டுதான். ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்காக பல உயிர்களுக்கு பாதுகாப்பு போயிடணுமா சார்? என் குழந்தை. உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மிஸ் ராதா. இதான் மிஸ் ராதா. பல கடுமையான சோதனைகளுக்கு பிறகு இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லா பயிற்சிகள்லயும் தேர்ச்சி பெற்றவங்க. இன்னிலேந்து உங்க குழந்தைய எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறது என் பொறுப்பு. இப்ப சொல்லுங்க மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்கு நாடு முக்கியமா இல்ல வீடு முக்கியமா? Thank you.
அங்கி குட் மார்னிங் உமா உங்க பெட்டிக்கா நீங்க ரொம்ப மோசம் என்ன உமா ராத்திரி நீங்க ஏன் பக்கத்துல படுத்து தூங்கல ஓ உங்களுக்கு தெரியாதா நீத் ராத்திரி உன் டாடி உன் கூட தான் படுத்திருந்தாரு ஹாய் வெற்றி வெற்றி உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றிதான் பாத்தியா உன் டாடி இப்படி மாறிட்டேன் தேங்க்யூ ஆண்டி இந்த யானையை நாம கடத்த போறோம் யானையை கடத்த போறோமா ஏண்டா அது என்ன சின்ன விளையாட்டு நினைச்சியா அது மட்டும் துதுக்கியை போட்டு ஆட்டுது பயமா இருக்கு ஆமா எப்படி கடத்த போறோம் அவன் போட்டிருக்க டிரெஸ் நைஸா நீ திருடி போட்டுக்கிற கையில சாட்டைய வச்சுக்கிட்டு அகத்து அகத்துன்னு சொன்னேன்னா இந்த யானை உன் பின்னால பூனைக்குட்டி மாதிரியே வரும் அப்புறம் ராதா என் கையிலடா உணர்ச்சி வசப்படாத இது நான்டா யானை பாக்குது நாம அந்த பக்கமே போய் கிடைச்சிருவோம் வா ஐயா டே 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 யானை ஜெயிச்சு என்னடா அவ வராடா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்ன சொன்ன அவ வந்தது யானையை விட்டு டே யானை என்ன மேய்ச்சிருச்சுன்னா அத தடிக்கு கீழே வளர்ந்துரும் பட அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸும் சவுக்கும் உன்னை ஒண்ணும் பண்ணாது தோல் கலப்பு பார்க்காத பயமா இருக்கு நான் பாத்துக்கிறேன் மேடம் மேடம் பெரிய மனுஷன் வரேன்
மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? யானை வந்தாதானா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே நேரத்துல இங்க படகு பிடிச்சு அக்கறைக்கு போக வருவேன். வரேன். ஹலோ டார்லிங், ஆண்டவன் பெரிய ரசிகன். பவளத்தை உதடாக்கி சங்க கழுத்தாக்கி முள்ளப்பூவை பல்வரிசையா தொடுத்தவன். நீங்க என்ன தொட்டு வருடுறப்ப வீணையை மீட்டுற மாதிரியே இருக்க. இந்த வர்ணனை எல்லாம் என்ன பார்த்த போதையில வந்ததா இல்ல நீங்க குடிபோதையில வளர்றதா? அது வந்து நான் வந்து தெரியாம குடிச்சிட்டு. இங்க பாருங்க, என்கிட்ட உங்க ஆசையை சொல்லியிருந்தா 10 மாசத்துல நானே ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துருப்பேனே. அதுக்குள்ள நீங்க ரமாவை அவசரப்பட்டு தத்தெடுத்துட்டீங்களே. நளினி, ஒரு முக்கியமான விஷயம். ரமா தூங்கிருச்சா? தூங்கிட்டாளே. நளினி, ஜெனரல் பிரபாகர்னு ஒரு பெரிய ராணுவ அதிகாரி இருக்கார். அவருக்கு ஒரே மக உமானு பேரு. நம்ம ரமா மாதிரி இருப்பா. தாயெல்லாம் அந்த பொண்ணு மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. பாவம், அந்த பொண்ணுக்கு கேன்சர், முத்தி போன கட்டம். இப்பவோ அப்பவோ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இறந்துட்டா ஜெனரல் பைத்தியம் ஆயிடுவாரு. அப்புறம் இந்த நாடு ஒரு பெரிய ராணுவ அதிகாரி இழக்க நேரிடும். ஐயோ, அதுக்கு ரமாவுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ரமாவையும் உமாவையும் மாத்திட்டா உமா செத்தாலும் நம்ம ரமா உமாவா அந்த ஜெனரல் கிட்ட வாழ முடியும். அது ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு ரமா ஒத்துக்கலனா என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். ஏ ரமா, நீ இங்கே இருக்க? நாங்க பேசுனதெல்லாம் கேட்டியா? ஆமா, நாம பிறந்தது யாருக்காவது நல்லது செய்யறதுக்கு தானே ஆசிரமத்துல சொல்லிருக்காங்க. உமாவா அந்த ஜெனரல் கிட்ட போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு என்ன அங்க செய்யணும் சொல்லுங்க. வெரி குட் சைல்ட். அந்த ஜெனரல் மக உமாவோட நடையோட பாவன பழக்க வழக்கங்களை நீ கத்துக்கணும். அந்த வீட்டு விஷயம் பூரா நான் சொல்றேன். சொல்லுங்க. இதுதான் ரொட்டி. இது எப்படிமா சாப்பிடணும்? இந்த ஜாம் எப்படி எடுத்து அடி தடவி அப்புறமா சாப்பிடணும். புரியுதா? முட்டை சாப்பிட. பை, முட்டை அப்படி சாப்பிட கூடாது. ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட. சாப்பிட. சோ, முட்டை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? வார். இப்படித்தான் சாப்பிடணும். ரொட்டிய இப்படிதான் சாப்பிடணும். டி உட்கார்ந்து எழுது. பாரு. உனக்கும் தெரியாதா? என்கிட்ட கத்துக்க இங்கிலீஷ். கோ கம் டு சைடு. பாத்தியா எவ்வளவு பெரிய பேனா? இங்க உட்கார்ந்துட்டே இந்தியா பூரா எழுதுவேன். ஏபிசிடி ஒப்பந்தாடி. நீ வந்தா வாடி, வராட்டி போடி. நான் குடிக்கிறது சையது பீடி, உள்ள இருக்கிறது ஊறுகாய் ஜாடி. அத நீ போய் மூடி. ஷட் அப். யார்டி இது? இங்க பாருங்க, நீங்க எல்லா விஷயத்திலயும் தலையிடுங்க, ஆனா இந்த படிப்பு விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. ஏன்? எதுக்கு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ப்ளீஸ் கெட் அவுட். தேங்க் யூ. பாரு, ரெண்டு சோத்து முண்டங்க போங்கடா. அம்மா, இந்த ஏக்கு அப்புறம் என்ன இசை தானுங்க? அந்த அம்மாவுக்கும் தெரியல போல இருக்கு. ஆமா, தெரியலடா. எழுது. இதுதான் நீ ரெண்டாவதா போட்டுக்க போற டிரஸ். இப்ப நீ போட்டுக்கிற டிரஸ்லதான் ஆரம்ப சீன்ல நாயப்பத்தின கதைய சொல்ல போற. இத பாருங்க, நீங்க எல்லாரும் கேளுங்க, கவனமா கேளுங்க. உமாதான் நாடகத்துல கதாநாயகி. நீங்க எல்லாம் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பாராட்டும்படியா நீங்க எல்லாம் நடிச்சு ஒவ்வொரு பேரும் பற்றும் வாங்கணும். அதுக்காக நிறைய நடிச்சு பழகணும். நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
யார் யார் என்னென்ன செய்ய போறீங்கன்னு இப்ப ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல போறேன். எதுக்கா இங்க வந்தீங்க? உன்னை பார்க்கத்தான். உன் லீவு நாள் வர வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி பொது இடத்துல என்ன பார்க்க வராதிங்க. யாராவது பார்த்தாங்கன்னா என் வேலைக்கு ஆபத்து. நீங்களும் அனாவசியமா என் கோயில மாட்டிக்குவீங்க. அப்ப வார கடைசியில வழக்கம் போல நதிக்கரையில சந்திக்கலாமா? அது கூட இந்த வாரம் முடியாது. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கலையரங்கத்துல உமா பங்கெடுத்துக்கிற கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. அங்க நான் இருந்தாகணும். அப்ப நானும் இங்க வந்துடுறேன். ஓகே ஆண்டி. உமா கூப்பிடா, நான் வரேன். நீ சமயம் பார்த்து ஜெனரல் குழந்தைக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து மாத்திரு. டேய், நான் போய் ராதா பக்கத்துல உட்காந்துட்டேன். ஹலோ எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இதுதான் உமா. குட் ஈவினிங் அங்கிள். அங்கிளா? ஆன்ட்டிக்கு வேண்டியவனா அங்கிள் தானே? ரொம்ப புத்திசாலி பொண்ணு. ஆன்ட்டி ட்ரெய்னிங் அப்படி. ஆன்ட்டி டைம் ஆச்சு, போறேன். பத்திரமா போயிட்டு வாமா. நோ ப்ராப்ளம், தட் வில் பி டன் இமிடியட்லி. ஓகே ஓகே சார். அவுட் கோயிங் லெட்டர்ஸ்ல இருந்தது, இதுல என்ன எழுதியிருக்குன்னு புரியல சார். Code words, sir. Get me the decoding dictionary. Yes, sir. General Prabhakar magalai kadatha thittamittirukku. My God! Officer, na udane purappattan. Arrange for security. Yes, sir. La 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 la
ஆனால் நீங்கள் என் அடிமைகள். Thank you.
உமா டாடி நெருப்பே 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 ஓடே நெருப்பே 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 ஓடே 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 நெருப்பு 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 வெளியிலிருந்து வேற யாரும் இல்ல, உள்ளுக்குள்ளேயே நமக்கு வேண்டாத தீய சக்திகளா இருக்கும்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். இனிமே உன் விஷயத்துல பர்சனல் கேர் எடுத்துக்கறேன். தேங்க் யூ டாடி. நான் டாடி கூட கொஞ்சம் தனியா இருக்கணும். நீங்க எல்லாம் வெளியே போறீங்களா? இவர மட்டும் ஏன் இருக்காரு? இவர் என்னோட பர்சனல். அதெல்லாம் டியூட்டில இங்க வேணாம். சார், நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? உமா, உனக்கு என் மேல அவ்வளவு பிரியமா? ஆமா. டாடி, நாளைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாப்பா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ரொம்ப முக்கியமான நாள். இது கூட ஞாபகம் இல்லையா? இல்லையே. அம்மா இறந்த நாள். டாடி, நாளைக்கு பூரா நீங்க என் கூட தான் இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. என்ன? ஓகே 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 மை டார்லிங். யூ ஹவ் டன் எ குட் ஜாப். உங்களை ஆரம்பத்துல பார்த்த உடனேயே உங்களோட திறமையை எடை போட்டுட்டேன். இப்ப ஜெனரலோட குழந்தை எங்க? எங்க கிட்ட இருக்கு. அந்த குழந்தைய உடனே என்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்? ஜெனரலை கொல்ல சொல்லி தான் கண்டிஷனே தவிர குழந்தைய ஒப்படைக்க சொல்லி எந்த நிபந்தனையும் நாம பேசல. யூ ஆர் தரவுலி மிஸ்டேக். ஜெனரலை கொலை பண்ற முயற்சியில ஒருவேளை நீங்க தோல்வி அடைஞ்சிட்டா அந்த குழந்தை உயிரை பணையம் வச்சு ஜெனரலை பணிய வைக்கலாம் இல்லையா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வச்ச குறி தப்பவே தப்பாது. நமக்குள்ள எதுக்கு வீண் பிரச்சனை? இப்ப முதல்ல உங்களுக்கு குழந்தை முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? ராக்குப்பா, நான் இப்பவே உங்களோட போய் குழந்தை தூக்கிட்டு வந்துறேன். நான் இங்க இருக்கேன். நான் எப்படி இங்க வந்தேன்? உங்களை பார்க்கும்போது எனக்கு அம்மா ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல இருந்தே நான் அம்மாவை பார்த்ததே இல்ல. எல்லாம் அப்பா தான். எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அவர் பெரிய ஜெனரல். எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. நான் உங்களை அம்மானு கூப்பிடட்டா? ஓ, நீ ஆத்தான்னு கூட கூப்பிடலாம். பாசத்தை புளிர சென்டிமெண்ட் இங்க டச் பண்ணிட்டேன். எங்கயோ போயிட்டேன். இந்த ரெண்டு அங்கிளும் தான் உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? அங்கிள், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வா. விசோமா, இப்ப என்னடா பண்றது? தர்ம சங்கடமான நிலைமையா போச்சு. புள்ள பூச்சி எடுத்து இடுப்புல கட்டிட்டு அரிக்குதுன்னா எப்படி? அனுபவிச்சுதான் ஆகணும் பின்னாடி. உமா, என்ன அவ அம்மாவா பாக்குற? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு பரிதாபமான முடிவா? முடிவு அவளுக்கா இல்ல நமக்கான முடிவாகிற நேரம் நெருங்கிருச்சு. என்ன சொல்றீங்க நளினி? உண்மையை சொல்றேன், பதறாம கேள். அந்த பொண்ணுக்கு கேன்சரும் இல்ல ஒண்ணும் இல்ல. நானும் சோமனும் ஊரை ஏமாத்திக்கிட்டு ஜாலியா சுத்தி காலத்தை கழிச்சோம். தெரியாத்தனமா இந்த படுவாபி குட்டிச்சாத்தா ராக்கப்பட பார்த்தோம். நாங்க மாட்டிக்கிட்டோம். சும்மா வாடா மாட்டினீங்க. மூட்டை மூட்டையா பணம்டா. ஜென்ரல கொல்றேன்னு என்னத்தானடா கொன்னீங்க? ஆட்டிலிருந்து மாட்டு வரைக்கும் தின்னீங்களேடா.
உங்களுக்கு சப்ளை பண்ணி பண்ணியே என் உடம்பு ஓடா தேஞ்சு போச்சு. செண்டலை கொல்றதுக்காகத்தான் ரமாவை உமாவா மாத்துறீங்க. அப்பவே முடியாதுன்னு பாஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுடா. கம்முனாடி பசங்களா யார் உங்க பாஸ்? பெரிய தேசிய தலைவர், உலகம் பூரா தெரியறதுக்கு இவங்க என்னடா பாஸ்னு சொல்றாங்க, நம்ம கிட்ட என்னடா எக்ஸ்னு சொல்றாங்க. ஆளைய பாத்துருக்கோம், நேரில தானே பாத்துருக்கோம். குரலத்தான் கேட்டான், குழந்தைய கேக்குறான். கொடுத்தா கொண்டுடுவாங்களே? கொடுக்கலன்னா நம்மள கொண்டுடுவாங்களே? இப்ப எதுவும் பேச வேண்டாம். உமா என்ன அம்மா மாதிரி பாக்குற, உங்களையும் ரொம்ப நல்லவங்க நம்பிக்கிட்டு இருக்கா. அவ ராத்திரி தூங்கும் போது கூட்டிட்டு போயிடுங்க. அது வரைக்கும் அவ என்கிட்டயே இருக்கட்டும். பாவம். ஏய் பெருந்தீனி பசங்களா, இருட்டும் வரை காத்துரு. மூக்கு அடிச்சா உமா. ஓய் அம்மா. டாடி, நான் உங்களுக்கு மகளா மட்டும் இல்ல ஃப்ரெண்டாவும் இருக்க போறேன். நான் சொல்றது நீங்க கேக்கணும். ப்ராமிஸ். ப்ராமிஸ். இது வரைக்கும் நீங்க தனியாவே இருந்துட்டீங்க, இப்பவாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க டாடி. அது எப்படிமா முடியும்? உங்க அம்மாவுக்கு அப்புறம் யாரையுமே அவ இடத்துல வச்சு பார்க்க முடியாது. அம்மா மாதிரி யாராவது கிடைச்சா? உமா இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. நிச்சயமா இது உமா இல்ல. நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளுங்க. உன்ன மாதிரி யாராவது வந்தா அவளை நான் மகளா ஏத்துக்க முடியுமா? ஏன் முடியாது டாடி, நான் அவளை என் தங்கச்சியே ஏத்துப்பேன். நளினி, நளினி, இப்படி எல்லாம் கூப்பிட்ட கதவு திறக்காது. என்னடா சத்தத்தையே காணா, கதவு ஓடுறா. ராஜா நீ வந்து பாரு. எனக்கு இப்பவே குழந்தை வேணும். இவ்வளவு அர்ஜென்ட்டா கேட்டா பெத்தா தர முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உடனடியா எங்களுக்கு குழந்தை வேணும். தேடித்தாயா தர முடியும்? அப்படின்னா வாயை மூடுங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் குழந்தைய தேடட்டும், அது வரைக்கும் இன்னொருத்த இங்கேயே இருக்கட்டும். குழந்தை கிடைக்க லேட் ஆகிற ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கிறவனோட உடம்புல இருந்து கை, காலு, காது, மூக்கு ஒவ்வொன்னா துண்டிக்கப்படும். அதை அப்படியே எடுத்துட்டு போய் கறிக்கடையில வச்சு வித்து விடுவோம். கேட்டுட்டீங்களாடா? எனக்கு நம்பிக்கை இருக்குடா. குழந்தை எங்க இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு. போட போட. நம்ம பழக்க வழக்கத்தை மாத்த வேணாம், போய் வாழையில கொண்டு வா. ராதா, எஜமான் அம்மா ஆர்டர் போடுறது பாத்தியா? எதுக்கு ரெண்டு இலை? ஒண்ணு குழு, உங்க டாடி கொண்டு ஒண்ணு போதும். உமா, பிள்ளையில இருந்து நீ எங்க வேணும்னாலும் போலாம், யார் கூட வேணும்னாலும் பழகலாம். இந்த நிமிஷத்துல இருந்து யூ ஆர் ஃப்ரீ பர்ட். தேங்க் யூ டாடி. யூ ஆர் வெல்கம். ராதா, நாளையில இருந்து நீ உமாவோட கான்வென்ட் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே சார். உமாவையும் இடமாத்திருக்காங்க.
எனக்கு இப்பவே உமா பார்க்கணும். நம்ம மூணு பேரும் இத பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கணும். வாங்க. ஹாய் உமா. அடே, நாம ரெண்டு பேரும் உருவத்துல ஒன்னா இருக்கோமே. நாம எல்லாத்துலயும் ஒன்னாதான் இருக்கணும். நான் இப்ப உங்க அப்பா கூட தான் இருக்கேன். நான் இங்க ஆண்டி கூட இருக்கேன். உங்க அப்பா நீ ஏன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்காரு தெரியுமா? எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவருக்கு என்ன பத்தி நினைக்கிறதுக்கே நேரம் இருக்காது. நீ தான் அவர்கிட்ட பயந்து ஒதுங்கன. அவர் டியூட்டி அப்படி. அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இது பாரு, நீ என்னதான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ அவர்கிட்ட நல்லா ஏமாந்துட்ட. அவரு ஏமாத்தல உமா, நீதான் ஏமாந்துட்ட. அவரு உண்மையில உயிரியே வச்சிருக்காரு. அவரை கொல்றதுக்காக ஒரு கூட்டம் பிளான் பண்ணிருக்கு. அப்படியா? ஆமா, அதுக்காகத்தான் தியேட்டர்ல அந்த ரெண்டு அங்கிள் மூலமா குழப்பம் பண்ணாங்க. குழப்பத்துல உங்க ரெண்டு பேரையும் இடம் மாத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. நம்பவே முடியலையே. நான் அவரு கூடவே இருக்கிறேன். நீயும் நானும் ஆண்டி கூட சேர்ந்து உங்க அப்பா அவரை காப்பாத்தி ஆகணும். என்ன சொல்ற? சரி. இது உன் ஃப்ரெண்டோட கைதான். கம் ஆன், ஷேக் ஹேண்ட்ஸ். குழந்தை கிடைக்கலன்னா நாளைக்கு இன்னொரு கை, அதுக்கு அடுத்த நாள். நோ 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 ராஜா. நீங்க உன் கண்ணுக்கு நான் தெரியறனா? இன்னும் எனக்கு பார்வ மங்கள அதான் ரோட் ரோலர் மாதிரி இருக்கீங்களே. கண்ணு இருந்தா மட்டும் பார்த்துட முடியாது. நல்லவனாவும் இருக்கணும், அப்பதான் நான் தெரியவே. என்ன சொல்றீங்க? யார் நீங்க? நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மந்திரவாதியுடைய ஆவி. உன்ன மாதிரி நல்லவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க. ஆவியாவது பாவியாவது இதெல்லாம் நான் நம்ப சொல்றீங்களா? அப்படியா? அப்படியா? ஆமா, உன் கூடவே நிழல் மாறி இருப்பானே ஒரு குண்ட, அவ எங்க? அவனை பத்தி தான். ஒன்னும் கவலைப்படாது. என்னுடைய அற்புத சக்திகளால உனக்கு எல்லா உதவிகளும் செய்யும். வா. வாலிபனே, இன்னைக்கு மகனுடைய கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சி. என்ன, ஆவிகளுக்கும் கல்யாணம் நடக்குமா? ஆவி உலகம் இந்த பாவி உலகத்தை விட இன்பகரமானது. சாதாரண மனுஷங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் இந்த ஆவிகளுக்கும் நடக்கும். என்னால நம்ப முடியலையே. இந்த ஆவி உலக சக்திய பத்தி உனக்கு தெரியாது, தெரிய வைக்கிறேன். இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள உன் மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ண மூடுப்பா. வாலிபனே, வாலிபனே, அங்கே பார். இது பூத்தது பூத்தது காத்துதான் காத்துதான் இத கொஞ்சது கொஞ்சது பெண்ணிலாவோ ஆடை கொண்டதோ ஆசை தந்ததோ
இதுதான் இதுதான் இது பூத்தது பூத்தது பூர்வலத்தில் தேவ கூட்டம் ஆடம் விட்டது ராஜராஜனின் ராணி அல்லவா பூஜை செய்கிற மேனி அல்லவா அது எந்த அற்புதம் அழகு என்ன சித்திரம் நேற்றுதான் நேற்றுதான் இது பூத்தது பூத்தது வண்ண வண்ண பூவை காத்து வீசுது சூது கொஞ்சம் ஏறும்போது ஆற வைத்தது மின்ன தேவதை ஆடி வந்தது மௌன ராகங்கள் பாடி வந்தது காமதேவன் பண்டிகை காண வேண்டும் கண்டிகை வாலிபம் எங்குது நேத்துதான் நேத்துதான் இது பூத்தது பூத்தது காத்துதான் காத்துதான் இது கொஞ்சது கொஞ்சது இது பூத்தது பூத்தது என்ன யாரையும் காணோம் என்ன குரு பாப்பா பாதிலே போயிட்டாங்க நீ என்னுடைய சக்திய பூரணமா நம்பல நம்பியிருந்தா அவங்க உன் கூடவே இருந்திருப்பாங்க இல்ல நான் உங்க சக்தி பூர்ணமா நம்புறேன் நம்புறியா அப்படின்னா உன் காரியத்தை முடிச்சு தர்றது என்னுடைய கடமை இன்னைக்கு உங்க விஷயத்தெல்லாம் முடிச்சு இவங்க எல்லாம் சொல்றேன் நாளைக்கு உன் காரியத்தை முடிச்சு தரேன் நிச்சயமா சத்தியமா நல்ல குரு வர வெல் உங்க கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி ராஜா நான் போட்ட விஷயத்தை நம்பிட்டா கண்டிப்பா நாளைக்கு இங்க வருவான் நம்ம பிளான் சக்சஸ் ராகப்பா ராகப்பா என்னப்பா என்னப்பா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் ஜெனரல் ஹார்ட் அட்டாக் செத்து போட்டாரா அவன அப்படி சாக விட மாட்டேன் நாம சாகடிக்க போறோம் நான் இல்ல நீங்க சாகடிக்க போறீங்க நான் ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன ஜெனரல் வீட்டுக்கு பின்னால சிவரேறி குதிக்கலாங்கறியா இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் நான் ஒரு மந்திரவாதியை பார்த்தேன் மகா சக்தி படைச்சவர் மாயாஜால தந்திரவத்தைகள் தெரிஞ்சவர் ஓஹோ இதுக்கு தான் மாச கணக்கில் உட்கார்ந்து தின்னீங்களா இந்த மந்தரா தந்திரா சுதந்திரா இதெல்லாம் எங்க மாமியாருக்கே தெரியும் என் கூட வா ரூபாய்க்கு 10 மந்திரவாதியை காட்டுறேன் இத பாரு என் கூட வா அந்த மந்திரவாதியை பாரு சக்தி என்னன்னு தெரியும் ஜென்ரலை தன்வசியப்படுத்தி நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் ஜென்ரல் முன்னாடி வந்து நிக்க மாட்டாரு
நாம மந்திரவாதி முன்னாடி போய் நிக்க போறோம். கையில ஒரு மண்டை ஓட்ட எடுத்து குடுக்க போறாரு. தெரு தெருவா வச்சு வித்தகா என்னைய உலகத்தின் எல்லை கோட்டுக்கு கொண்டு வந்துட்டியா? இதுக்கு அப்புறம் ஊரே கிடையாதா? எங்க என்ன சொன்ன மந்திரவாதி? ராகப்பா கொஞ்சம் பொறப்பா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நேத்து பார்த்த இடம் இதுதானா? அது உனக்கே ஞாபகம் இல்லையா? ஏற்கனவே தண்ணி அடிச்சு வந்த இடம் பாத்தியா? ஓ எசுக்கு பசங்க இடத்துல மாட்டி விட்டாதே என்ன? ஏய் ராகப்பா, மந்திரவாதி மந்திரவாதி ஒந்துல இருப்பான் பாரு. மந்திரவாதி மந்திரவாதி டேய் ராஜா, என்னடா இந்த தனியா விட்டு போற? மந்திரவாதி பல வழிகள் இருக்குது. அவன் வேற எங்கேயாச்சும் தப்பிச்சு துண்ட காணும் துணிய காணும் ஓடி இருப்பான். பா நீ போப்பா, போயிடுப்பா. ஜெனரல் ஜெனரல் ராகப்பன் இன் அவர் ஹேண்ட்ஸ், ராகப்பன் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஐயோ 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 ஐயோ, நிறுத்துங்கப்பா, என் குழந்தை வெளியே வருது, நிறுத்துப்பா. கம் அவுட், ஐ சே கம் அவுட். யார் நீ? யார் என்ன கொல்ல சொன்னது? எதுக்காக? நீங்க என்னதான் சித்திரவதை பண்ணாலும் நான் சொல்ல போறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. உங்ககிட்ட இந்த உண்மையை வரவழைக்கிற வழி எனக்கு தெரியும். என்ன விட்டுருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க, நான் உண்மையை சொல்றேன். என்ன விட்டுருங்க, நான் உண்மையை சொல்றேன். என்ன விட்டுருங்க, உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றேன். Come on, come on, tell me. Come on. Tell me, damn it. Mike, come on. Officers, konja neram avakasam koduthu appuram avasarikkalam. Come on. இனிமே நான் மந்திரவாதி வேஷம் போட தேவையில்லை. நான் போடுற நாடகத்துக்கு நீங்களும் அவசியம் இல்லை. குழந்தைகளை கூட்டிட்டு உள்ள போங்க. நம்ம கஸ்டடியில் இருந்த ராகப்பன் இறந்துட்டான். மை காட். எஸ் சார், அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இட் இஸ் சூயிசைட். நோ, தேர்ஸ் சம்திங் ராங். கம் ஆன், ஃபாலோ மீ.
மயக்கமாயிட்டான்னு தனியா விட்டுட்டு போனது தவறா போச்சு. இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க இருக்கிறவங்கள தான் யாரோ இவனை கொலை செஞ்சிருக்கணும். ஓகே, நடந்து நடந்து போச்சு. மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணு. Get this body removed. Mr. X, எதுக்காக இவ்வளவு பணம் கொடுத்தாரு? மிஸ்டர் எக்ஸ், சும்மா நன்கொடையா ஒண்ணும் கொடுத்தல. ஜெனரல் பிரபாகருடைய உயிருக்காக வச்ச வேலைதான் இவ்வளவு தொகையும். உன்ன மந்திரவாதி வேஷம் போட்டு ஏமாத்தினானே, அது வேற யாரும் இல்ல, ஜெனரல் பிரபாகர் தான். நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராக்கப்புறம் கொடுமைப்படுத்தி கொண்டதும் அந்த ஜெனரல் பிரபாகர் தான். என்ன, ராக்கப்பன கொன்னுட்டாங்களா? ஆமா, அந்த ஜெனரல் எங்க இருந்தாலும் அவனை கொண்டுட்டு கேப் கார்டனுக்கு கொண்டு வர சொல்லி மிஸ்டர் எக்ஸ் சொல்லியிருக்கான். எப்பவே புறப்படு. அந்த ஜெனரல் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கொன்னு மிஸ்டர் எக்ஸ் கிட்ட ஒப்படைக்கலாம். ஐயா 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 அலிபலே, நேத்து உங்களை சந்திக்க முடியல. அந்த வீடு கூட பாழடைஞ்ச பேய் வீடு மாதிரி இருந்தது. நீ பாவியோட வந்ததுனால இந்த ஆவிய பார்க்க முடியல. சரி சரி, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். என்ன கேளுப்பா? ஜெனரல் பிரபாகர என்கிட்ட ஒப்படைக்கணும். ஜெனரல் பிரபாகர், நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ போய் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி நானே இங்க பிரபாகர ஜெனரலா வர வேண்டியவன். நான் பிரபாகரை கொலை செய்ய பல தடவை முயற்சி செஞ்ச முடியல, அதனாலதான் அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்ப ஜெனரல் எங்க கையில? வெரி குட், கொன்னிட்டு வர சொன்னா கொண்டே வந்துட்டீங்களே. அவரை நம்ம வெளிநாட்டு ஏஜென்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கேயே தங்கிடலாம். உங்களுக்கு ஏராளமான பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நாமெல்லாம் அவரோட எல்லையை தாண்டி இருக்க தீவுக்கு பிளேன்ல புறப்பட்டு போவோம். ஆமா, ஜெனரல் எங்க? பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்காரு. அவரை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? புரியல, கண்டிஷன். அவரால் சிறை வைக்கப்பட்டிருக்க நளினி, ரமா, அங்க இருக்கிற ராதா, அவங்களையெல்லாம் அங்கிருந்து கடத்தி நீங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. அங்கே கட்டுக்காவல் ரொம்ப அதிகம். அவங்க உங்களோட வரத்துக்கு
நம்ம கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நாங்க சொல்றபடி நீங்க நடக்கணும். ஓகே ஓகே. இவ்வளவு கூட்டிட்டு போயிடு. என்ன விஷயம் ராதா? ஜெனரல் டேப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காராம், விஜயகுமார் கொண்டு வந்திருக்காரு. ராதா, ராஜாங்க சோமியன் திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டேன். நீ நளினி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு விஜயகுமாரோட நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு. இதுல ஏதோ சதித்திட்டம் இருக்கு. அப்படியா? ஏனாதா ஜெனரல் நம்ம கிட்ட இனிமே அவர் போடுற நாடகத்துக்கு நாம அவசியம் இல்லைன்னு உறுதியா சொன்னாரே. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த சதியில ராஜாவுக்கும் சோமுவுக்கும் பங்கு இருக்குன்னு. நான் அங்க போனாதான் நிலைமையை சமாளிச்சு ஜெனரலை காப்பாற்ற முடியும். உன்னால எப்படி முடியும்? உனக்கு தெரியாது நளினி, ராஜா என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறாரு, நானும் அவரை காதலிக்கிறேன். என்ன ராஜா உன்னை காதலிக்கிறார? ஆமா, நான் சொன்னா தட்ட மாட்டாரு. ராஜா, நீ நினைக்கிறதுக்கு நேர்மாறா நடந்துட்டா உனக்கு ஆபத்தா போயிடும். உமாவை எப்படி நீ காப்பாத்தியே தீரணும். அதனால அவளை இங்கிருந்து உடனே கூட்டிக்கிட்டு உன் கிராமத்துக்கு போய் தலைமறைவாயிரு. நான் ரமாவோட போய் நிலைமையை சமாளிக்கிறேன். அங்க இருக்கிற நிலைமைகளை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தகவல் அனுப்புறேன். ராஜா, யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. நீ போ. உமா பத்ரோ. ஹலோ. ஹலோ, நான் தான் நளினி. வாங்க போவோம். நீங்க மட்டும்தான் வரீங்களா? இல்லையே, நானும் இவனும் வரோம். ஜெனரல் ராதாவை இன்னொரு குழந்தையும் கூட்டிட்டு வர சொன்னாரே, எங்க ராதா? உள்ளதான் இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, ராதா, ராதா, ராதா. உமாவையும் என்னையும் தேட வேண்டாம், கிடைக்க மாட்டோம். ராதா. Follow me. ஹலோ. ஹலோ. பிரபா உள்ள இருக்காரு. குட். நளினி, ராதா வரல? ராதா டேப்ப கேட்டதும் அதை நம்பாம உமாவோட ஓடி போயிட்டா. அவ போனா போகட்டும், நமக்கு தேவை பிரபாகர். வாங்க போலாம். ராதா இல்லாம நான் வரமாட்டேன். நீ போலண்ணா, நானும் போக மாட்டேன். டோன்ட் பி சில்லி. உங்களுக்கு நீங்க கேட்டதுக்கு மேல அதிகமா பணம் தர, புறப்படங்க போலாம். சோமு, நீ இவங்க கூட போ, நான் ராதாவை அழைச்சிட்டு தீவுக்கு வந்துடுறேன். ஓகே, புறப்படுங்க. போய் என்னால பொறுத்துக்க முடியாது. தன்னை கொல்ல வந்தவங்க தெரிஞ்சும் உன்னைய ராஜாவை விட்டுட்டு அந்த ராக்கப்புறம் பிடிச்சாரே, ஏன்? நீங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான். கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தாரு. ஆனா நீங்க சோமு, ரமா உமாவை மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன். உமாவை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா ரமாவுடைய நிலைமை யோசிச்சு பாத்தியா? லுக், என்னுடைய உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்பவே விமானத்தை திருப்ப சொல். இவங்களை எல்லாம் சட்டப்படி என் கிட்ட ஒப்படைச்சிட்டு யுமேகோ. தப்பிக்கதான் போறேன், ஆனா தனியா இல்ல, உங்களையும் கூட்டிக்கிட்டு. சோமு, சோமு, எல்லாரையும் பிடிச்சு கட்டுங்க. நான் சந்தேகப்பட்டேன், சரியா போச்சு. அந்த விஜயகுமார் தான் சிந்தையில கொள்ள சதி திட்டம் போட்டவனா? அதுக்கு நீங்களும் உடந்த. ராதா,
நான் சொல்றத கேளு. பேசாதீங்க. நீங்க அவரை கொல்ல வந்தவர்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட அன்பு காட்டினாரு. அப்படிப்பட்டவரை காசுக்காக காட்டி கொடுத்த நீங்க ஒரு நந்தி கிட்ட ஜென்மம். என்ன சொல்ற? உங்களை நல்லவங்களை மாத்திரத்துக்காக கடைசி வரை எங்களோட ஒத்துழைச்ச உத்தமனை பிடிச்சு கொடுக்கறதுக்கு காரணமாயிட்ட கை கொல்லி நீங்க. உங்களுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணத்துக்காக என்ன கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டீங்க. என்ன மன்னிச்சிடுறாதா? எங்க திட்டம் தெரிஞ்சு ஜெண்டல் எங்களை திருத்த முயற்சி செஞ்சது சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப சொல்றேன், என் உயிரை கொடுத்தாவது நான் அவரை காப்பாத்திட்டு வரேன். நீங்க மட்டும் தனியா போய் அவரை காப்பாத்த முடியாது. ராணுவ உதவியோட போலாம். வாங்க போலாம். ஜெண்டல் நம்ம கையில கிடைச்சது சாதாரண விஷயம் இல்ல. அவரை வச்சுக்கிட்டே நாம நினைச்சதை சாதிக்கலாம். Then what about the two men we have engaged? ஒருத்தன் ஏற்கனவே உள்ள இருக்கான், இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்தன் எந்த நேரத்துல இங்க வரலாம்? நம்ம நம்ம விஷயம் நம்மளோட இருக்கட்டும். அவங்கள பத்தி கவலை இல்ல. Finish them. ஹலோ மிஸ்டர் பிரபாகர். You bastard! சோமு, உன் ஃப்ரெண்ட் ராஜா வந்துட்டா. வா. ராஜா வந்துட்டான். அவுத்துடியா சிங்கம், சிங்கம் அவுத்துடியா. இல்ல, இவன் சொல்றத நம்பாத. இவன் உன்னை கொல்ல போறான். போகாத. டோன்ட் கோ. வெல்கம் மிஸ்டர் பிரபாகர். வெல்கம், வெல்கம். சிட். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஜஸ்ட் சிக்னேச்சர். இது நீங்க எனக்கு கொடுக்கிற லாங் லீவ் லெட்டர். இந்த பீரியட்ல யூ ஆர் டெபியூட்டிங் மீ மிஸ்டர் பிரபாகர். தேச துரோகமான இந்த செயலுக்கு சத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். சொன்னா கேட்கணும். நாட்டை காட்டி கொடுக்கிற துரோகிணி. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த கத்தியால என் நெஞ்சில குத்துனா கூட நான் கையெழுத்து போட மாட்டேன். எப்படி போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பாட்டுல நானா நீங்களே அதுல கையெழுத்து போடுவீங்க. ஐயோ,
Come on!
Thank you.